பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதற்கல்ல கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எப்போது வாழப்போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்ய ஆரம்பி சிறு சிறு விஷயங்களில் இருந்து ஆரம்பி உனக்கு பிடித்த உணவு உண்பது உனக்கு பிடித்த இடத்திற்கு செல்வது என்று கவலைகளை நினைத்து கொண்டு உனக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறந்தே போய்விட்டாய் சிறு சிறு விஷயங்களில் நீ மகிழ்ச்சியை பெற முயற்சி செய் மகிழ்ச்சி உன் கையில் தான் இருக்கிறது மனதிற்கு சந்தோஷம் அமைதி தரும் செயல்களை செய் இதை நீ செய்ய செய்ய கவலைகள் படிப்படியாக குறையும் உன் மனம் நேர்மறையில் சிந்திக்க ஆரம்பிக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக அமைதியாக இருக்கும் போதுதான் நான் கூறும் வார்த்தைகள் உனக்கு புரியும் சந்தோஷம் அமைதி எல்லாம் உன்னிடம்தான் இருக்கிறது உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து நினைத்து நீ உன் சந்தோஷத்தை இழந்து விட்டாய் உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லவே வழங்கப்படுகிறது அதை புரிந்து கொண்டு இந்த கஷ்டத்தில் இருந்து சாயப்பா நமக்கு கற்றுத்தரவிருக்கும் விஷயம் என்ன என சிந்தி அப்படி சிந்திக்கும் போது உனக்கான வழி பிறக்கும் நீ அந்த கஷ்டத்தை சுலபமாக கடந்து விடுவாய் என் துணையோடு நீங்கள் என் அன்பு குழந்தை உங்களை நான் என்றும் பாதுகாப்பேன் வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை மாதிரி அதற்கான பாதையில் நாம் நடைபோடுகிறோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பயணத்தில் சிந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவ பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணங்கள் எதற்கு எதனால் என எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் நேரம் வந்துவிட்டது நம் பயணத்தின் பயன் நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவர்களின் அறிவு கல்வி கற்றவர்களை காட்டிலும் மேம்பட்டது ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டு இருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்கச் செய்யும் அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்களை புரியாது நடப்பது போன்றுதான் நம்மை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்துவிட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மீட்டெடுப்பாய் உன் சாயப்பா உன் உயிராய் இருக்கிறேன் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்னை காணவில்லை என்று வருத்தம் அடையாதே உன் கண்களை மூடி என்னை மனதார நினை என் ஒளி உருவம் உன் முன்னர் தோன்றும்
உனக்கான அனைத்து பதில்களும் தகுந்த நேரத்தில் தருவேன் என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக வாழ்வாய் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சுவடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே உன் வலியை நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் செம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை